வணக்கம் ஈவாஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். என்ன பொலிவாக இருக்கணுமா, அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் லைட்டாக பிளாக்லாம் இருக்குல்ல, அதனால் கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு 6 மாதம் மேலே எடுத்து சாப்பிடவே இல்லை. இப்போ நான் சாப்பிட போகிறேன், அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்களா, நம்மளோட ஸ்கின்னெல்லாம் சூப்பராக ஷைனிங்காக க்ளோரியஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அகத்திக்கீரை சாப்பிட்ணும். அகத்திக்கீரை பொரியலும் பண்ணுறேன், ஆனால் சூப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஈஸியாக அதை தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும், கசக்காது. ஆனால் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இப்போது ஒரு பாண்டி வச்சிட்டோம், அதுக்கு நம்ம வந்து தேங்காய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம், இதுவும் ஊற்றலாம், அது பேர் என்ன நெய்யும் ஊற்றலாம். நெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் ஊற்றிருக்கேன், நீங்கள் நெய் போடலாம். இதில் இங்கே பாருங்கள், 2 துண்டு பட்டை அதை போட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அகத்திக்கீரை சூப்பு, நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் நிறையா தண்ணி ஊற்றி பண்ணணும், சரிங்களா. இப்போ இது சீரகம் போடுறேன். சீரகம் வேணும்னா பொரியறது, அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், மிளகு நல்லா 1 ஸ்பூனுக்கு மிளகு போட்டோம். ஆனால் பொடி பண்ணக்கூடாது, இது எதுவுமே அப்படியே முழுசாக போட்டு வறுக்கிறோம். வறுத்த பிறகு அது பாட்டுக்கு வறுக்கும். நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இதுதான் அகத்திக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கேன் நான். க்ளீனாக மிளகு போட்டுட்டோம், சீரகம் போட்டுட்டோம், இந்த கீரையை போட்டுட்டோம். இந்த கீரையை எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், சிம்மில் தான் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த கீரையும் சிம்மில் தான் வதக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், அதாவது இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் உங்களுக்கு கசப்பு இருக்காது. தண்ணியில் போட்டு அலம்பிட்டு கொஞ்சம் லைட்டாக தொடச்சி லைட்டாக ஈரம் இல்லாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வதங்கினா அப்போ அந்த கசப்பு ரொம்ப இருக்காது. அந்த மாதிரி இப்போ நான் எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க கீரையை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வதக்கணும். பாருங்க, சும்மா கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், அப்புறம் வடிகட்டும்போது நம்ம தேவையான உப்பை போட்டுக்கலாம். குடலில் புண்ணு வந்தால் வாயில் நாற்றம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த சூப்பை பண்ணி அழகாக 2-3 நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சூப்பராக இருக்கும். எதிர்ப்பு சக்தி சூப்பராக இருக்கும். இதில் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது, சுண்ணாம்பு சத்து. அது மாத்திரம் இல்லாமல் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. விட்டமின் சி இருந்தால் தான் ரத்தம் வந்து நம்ம மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ விட்டமின் சி ஜாஸ்தியாகவும் இதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ட் ட்ரபுள்லாம் வராது, அப்புறம் ரத்த குழாறுலாம் தடிமன் ஆகாது, குண்டாகாது. இந்த மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க இந்த சூப்பை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சோரி சிறங்கு ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த கீரையை பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை அப்படியே அரைச்சி அப்படியே தடவிட்டிங்கன்னா சூப்பராக ஆறி போயிடும். தேங்காய் போட்டு அரைக்கலாம், இல்லை தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம், கொப்பரை போட்டு அரைச்சிக்கலாம், தடவிக்கலாம். இப்போது இந்த கீரையை நான் வந்து சொன்னேன், விட்டமின் சி இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி இந்த டைமில் இந்த கீரை நல்லா கிடைக்கும். வெறும் மாட்டுக்கு கோழிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கீரை. நம்மளும் சாப்பிட்லாம், இது மாடெல்லாம் அப்படியே சாப்பிடும். அப்போ அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பவர் இருக்கும்னு. இந்த கீரையை வந்து நான் இது மரத்தில் தான் இருக்கும், இந்த செடி கிடையாது, மரம். இந்த அகத்திக்கீரை மருதாணி இலை இதெல்லாம் அரைச்சி வெடிப்புக்கு காலுக்கு போட்டால் வெடிப்பு போயிடும், பித்த வெடிப்பு. அப்புறம் பித்தம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கீரையை அரைச்சி கொஞ்சம் உப்பை போட்டு குடிக்க கொடுத்துட்டா அப்படியே வாந்தி வந்துடும், எல்லா பித்தமும் வெளியில் வந்துடும். அப்புறம் உடம்பு ரொம்ப உடம்பு சூடுன்னு சொல்லுவாங்கள, அதை சமன்படுத்தும். ரொம்ப சூடாக இருக்குன்னா இந்த அகத்திக்கீரை எண்ணெயில் போட்டு காய்ச்சி எண்ணெய் எடுத்து தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டோன்னா அது அப்படியே சூடை சமன்படுத்திடும். ரொம்ப சூடாகி கொள்ளு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் கேட்டார், ரொம்ப சூடாயிடுச்சுமா உடம்புன்னு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இந்த மாதிரி அகத்திக்கீரையை யூஸ் பண்ணிக்கோங்க, உடலோட பாடியோட ஹீட்டை வந்து கரெக்டாக ரிட்டைன் பண்ணிவிடும். அது அப்படி வதக்கிட்ட பிறகு இதில் உப்பு காரம்லாம் அப்படியே தான் போட்டிருக்கோம், முழுசாக தான் மிளகு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த அவ்வளோ கீரைக்கு ஒரு இது வந்து 1/2 லிட்டர், இன்னும் 1/2 லிட்டர் ஊற்றலாம். அவ்வளோ தண்ணி ஊற்றலாம், மஞ்சள் 1 ட்ராப் அவ்வளோதான், ரொம்பலாம் போடலை நான். இது நல்லா கொதித்த உடனே இங்கே பாருங்கள், இப்போ இது இந்த தண்ணி ஊற்றிட்டோம்மா, நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே இதுக்கு நம்ம வடிகட்டிட்டு கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போடலாம், இல்லைன்னா நீங்கள் இப்பயே கூட அந்த தண்ணி, இந்த தண்ணி எவ்வளோ உப்பு தாங்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு உப்பு போட்டாலே போதும். பாருங்கள் அவ்வளோதான், இந்த உப்பு தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அதனால் இந்த உப்பை போட்டுட்டேன்,
இப்போ வந்து இது கொதிக்க போகிறது. கொதித்தோடனே நம்ம வடிகட்ட போகிறோம் சரிங்களா. எங்கள் பையனுக்கு பையன் வந்து என்னம்மா காயினா கசக்கும், இது கொஞ்சம் கூட கசக்கலை, சூப்பராக இருக்கே அப்படின்னு. இந்த மாதிரி டெக்னிக்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தா நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா தான் எப்போவுமே இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்து பண்ணுமா அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுவார். ஏன் இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன அப்படி கேட்பார். ஏதாவது பண்ணனா அதுவும் குருமான்னு சொல்ல மாட்டார், குருமா குருமான்னுவார். சொல்கிறதே சிரிப்பாக இருக்கும் எனக்கு. அது அவரை எப்போவுமே ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னா அப்படி தான்மா அதுக்கு சொன்னால் நல்லாயிருக்கு அப்படின்வார். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப்பு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே விட மாட்டீங்க. பாருங்கள், இப்போ நம்மளோடது இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே அணைச்சிடணும். அணைச்சிட்டு ஏற்கனவே நம்ம லாங் ப்ராசஸில் சிம்மில் நல்லா வதக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அப்படியே வடிச்சிடணும். வடிச்சிட்டு இதுதான் நம்மளோட சுவையான கீரை சூப். நீங்கள் இதை வந்து தண்ணியாக தான் சாப்பிட்ணும். இதில் வேணால் கார்ன்ஃப்ளோர் கரைச்சிக்கலாம், ஆனால் நான் கரைக்க மாட்டேன். கடைசியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் இருக்குது, அது பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிடணும். அப்புறம்தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு எம்மியாக இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். குடித்து பார்த்துட்டு பாருங்கள், நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சூப்பு ரெடியாக எடுத்தா பார்த்துட்டிங்கள. ஆக்சுவலாக வளர்கிற குழந்தைகள் இருக்காங்களே, ஒரு 2 வயசுலேருந்து குழந்தைகள் இருக்கான், அவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்ப்பு சக்தினா எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும், எந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் அண்டவே அண்டாது, எல்லாத்தையும் சேர்த்து ஃபைட் போடும். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் கிட்ஸுக்கு கண்டிப்பாக வளர்வதுலேருந்து ரெகுலராக கொடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் விரும்பி குடித்தாங்க, மெயினாக குழந்தைகள் ரொம்ப அழகாக விரும்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரியவா, என்னோடய அப்பா அம்மா தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்களாமும் ரொம்ப சந்தோஷமாக குடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த முதுமையோட அந்த வீக்னஸ்ஸே இருக்காது, ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்கு இல்லையா, அதனால் அவங்க ரத்தத்துக்கு வந்து தேவையான சக்திகளை அது உறிஞ்சிக்கும், அதனால் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே, பாய்.